கால மாற்றங்களை ஏற்று பெண்ணுக்கேற்ற வழியை இந்த சமுதாயம் விட வேண்டும். அப்படி விடவில்லை என்றாலும் அவர்கள் வழியை உருவாக்கி கொள்வார்கள். மனிதருக்கும் மாமனிதருக்கும் சற்றே வேறுபாடு. ஆளுமைகள் சென்ற வழிகளில் எல்லாம் செல்பவர்கள் மனிதர்கள். வழியே இல்லாத காடுகளை கூட எங்களால் அதை ஒரு சிறந்த வளமாக ஆக்க முடியும் என்றால் அது பெண்ணுக்கு உண்டு. அதனால்தான் அவர்களுக்கு சிறந்த பெண்ணாக துளசி கௌதம் அவர்கள் ஒரு மிக மாபெரும் காட்டையே உருவாக்கி அவர்களுக்கு விருதுகளையும் தமிழ்நாடு அரசு உட்பட இந்தியாவும் சிறப்பித்தது. அதை அனைவரும் நம் காணொளியில் கண்டிருக்கிறோம். ஆம், பெண் என்பவளை துச்சமாக நினைக்காமல் அவளை போற்றும் ஒரு நங்கையாக நினைத்து தெய்வமாக நினைத்து அவர்களை போற்ற வேண்டும். இறுதியாக, பெண்களின் சிலைகளுக்கு கிடைக்கும் மரியாதை பெண்ணுக்கு கிடைப்பதில்லை என்பதை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே பெண்களின் சிலையில் எத்தனையோ ஆண் அவர்கள் பூஜை செய்கிறார்கள் என்றால் அது போற்றுதலுக்குரிய நிலை. ஆனால் அங்கு பெண் இல்லை என்ற கவலை வந்தது. ஆனால் இந்த நூற்றாண்டில் அது போனது. ஆம், அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற அந்த அடிப்படையில் சுகாஞ்சனா என்ற ஒரு பெண் ஓதுவராக வந்துள்ளார் என்றால் இதுதானே பெண் தடம் பதித்த முதல் வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம்.